நம்ம ஆர்சிபி டீமுக்கு ஒரு புதிய பயிற்சியாளரை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஈசாலா கப்பு நம்மதே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த வருஷம் ஈசாலா கப்பை தூக்குறதுக்கான அதிக வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு கோச்சை தான் இப்போ ஆர்சிபி வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அவர் யார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம மொயினலி இப்போ இந்தியாவுக்கு எதிராக நடக்க போகிற டெஸ்ட்லேருந்து நான் விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி மெக்குளத்தோட ஒரு வேண்டுகோளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்படியே காத்துவாக்கில் லைக்கும் போட்டுருங்க. நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே வருஷம் வருஷம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஈசாலா கப் நம்மதே அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் எப்படியாவது கப்பை தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வருஷம் வருஷம் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு வருஷமும் அவங்களால கப்பை வந்து தூக்க முடியல. ஆனால் 2024 நம்ம ஆர்சிபி வந்து வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி இப்போ ஒப்பந்தம் பண்ணியிருக்கிற ஒரு புதிய கோச், அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டி பிளவர். இவரை தான் வந்து இப்போ நம்ம ஆர்சிபி வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு வெளியாகலை, பட் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நல்ல கேப்டன்ஷிப்பு, அது மட்டும் இல்லாமல் நல்ல வீரர்கள் இருந்தாலும் டிராஃபி அவங்களால வின் பண்ண முடியல. ஆனால் இந்த வருஷம் வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆண்டி பிளவர் வந்துட்டார் அப்படின்னா தரமான சம்பவம் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் நம்ம இங்கிலாந்து இவரோட தலைமையில் தான் முதல் முறையாக T20 வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இவர் ஒரு சிறந்த பயிற்சியாளராக இருந்துகிட்டு இருக்காரு. ஆர்சிபிக்கு வந்ததுக்கப்புறமா ஆர்சிபியில் நிறைய மாற்றங்களும், அது மட்டும் இல்லாமல் ஈசாலா கப்பை வின் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம மொயினலி டெஸ்ட் மேட்ச்சில் இருந்து விலகியிருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆசஸ் தொடருக்காக மறுபடியும் உள்ளே வந்திருந்தார். நம்ம ஃபென்ஸ்டோக் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாரு, நீங்கள் கட்டாயமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஆசஸ் தொடர்லையும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு செமையான கம்பக்கை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு தன்னோட ஓய்வை வந்து அறிவிச்சிருந்தார் நம்ம மொயின் அலி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தும் நம்ம இந்தியாவும் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆட போகிறாங்க. ஜனவரி மாதம் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இது இந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மெக்குளம் வந்து நம்ம மொயின் அலிக்கிட்ட ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு. பட் மொயின் அலியை பார்த்தீங்கன்னா இல்லை, என்னால் விளையாட முடியாது, ஆசஸ் தொடரில் விளையாடணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை, விளையாண்டுட்டேன், இனிமேல் என்னால் டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட முடியாது, என்னோட முழு நேரமும் இனிமேல் 2020 மேட்ச்சில் விளையாடுறது தான், அது மட்டும் இல்லாமல் ஒன்டே மேட்ச்சில் விளையாடுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மொயின் அலி சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஆர்சிபியோட புதிய கோச்சாக இருக்கட்டும், நம்ம மொயின் அலி இந்தியாவுக்கு எதிராக விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும், இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.